ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த தமிழ் ஃபுடி கிச்சன். இன்றைக்கி வீட்லேயே மொசரல்லா சீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன், வினிகர். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பாலை வச்சாச்சுங்க அடுப்பில். இப்போ லைட்டாக ஹீட்டாக இருந்தால் போதும், கை பொறுக்கிற அளவுக்கு செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்லேருந்து வெளில எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் வந்து லைட்டாக, சும்மா கையை வச்சிங்கன்னா அந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும், கண்டிப்பாக ரொம்ப சூடே இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நம்மளுக்கு பன்னீர் மாதிரி ரெடி ஆயிரும். நம்ம சீஸ் செய்ய போகிறதுனால இது இந்த மெத்தடு தான் ரொம்ப முக்கியமான மெத்தடு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பால்லாம் நல்லா திரண்டு வந்துடும். அங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வருது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு. இப்போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியே இல்லாமல் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் வாட்டர் வச்சுருக்கேன், தண்ணியே இல்லாமல் இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹீட் வாட்டரில் இதை சேர்த்துடலாம். ஹீட் வாட்டரில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வினிகர் போட்டதுனால அந்த ஸ்மெல்லாம் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் சீஸ். இப்போ இது மாதிரி ஹீட் வாட்டரில் போட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம கை விடாமல் இதே மாதிரி செய்யணும். அப்போது நல்லா சாஃப்டாகிடும் உங்களுக்கு, அந்த வினிகரோட புளிப்பு எதுவுமே இருக்காது. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி. ஹீட் வாட்டரில் போட்டால் கரையவே இல்லை பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க, கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ரொம்ப சூப்பரான சீஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, இப்போது தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து எடுத்துக்கலாம். பாருங்க, ரெடி ஆகிட்டு. அடுத்தது ஒரு பவுலில் ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது லைட்டாக அப்படியே புளிஞ்சி விட்டு அப்படியே நல்லா கெட்டியாக தண்ணி இல்லாமல் நம்ம இருத்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோங்க, நல்லா தண்ணி இல்லாமல் இருத்துட்டேன். இப்போ இதை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், 1-4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டாங்க, இப்போ உங்களுக்கு சீஸ் ரெடி ஆகிட்டு. இப்போது துருவி காமிக்கிற பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க, சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே துருவிட்டாங்க, இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு, சூப்பரான சீஸ் ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.